அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல், நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஃபாதர்ஸ் டே கிஃப்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போறோம். வர ஜூன் 20ஆம் தேதி உலக தந்தையர் தினம். அதுக்கான பரிசு பொருட்கள் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். எப்பவும் உங்க அப்பாவுக்கு நீங்க கொடுக்குற அன்போட இந்த பரிசு பொருட்களையும் சேர்த்து கொடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வாழ் தட்டை செய்கிறதுக்கு நான் கருப்பு கலரில் ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன். நீங்கள் டார்க் கலரில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்து ஒட்டிக்கிறேன். நிறைய எழுத்துக்கள் இருக்க மாதிரியான ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்து ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அதே பிளாக் கலர் சார்ட் பேப்பரில் நான் டை மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதில் நீங்கள் கம் போட்டு அந்த க்ரீட்டிங் கார்டு நியூஸ் பேப்பர் கட்டிங்கோட நீங்கள் இதை சேர்த்து ஒட்டிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட க்ரீட்டிங் கார்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வாழ்த்து மட்டும் எழுதிட்டேன். இது முழுசாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப அழகான சிம்பிளான வாழ்த்தட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு நோட் பேட் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு சின்ன நோட் பேட் எடுத்துக்கிறேன். அதில் ப்ரௌன் கலர் கிளிட்டர் ஷீட் எடுத்து ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட கிளிட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது கலர் பேப்பர் அது மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போது நான் இதில் க்ளூ போட்டு நான் அந்த நோட் பேடில் மேலே ஒட்டிக்கிறேன். இது நீங்கள் நோட் பேடுன்னு இல்லை, ஒரு நோட் புக்கில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு டிசைன் மாதிரி செய்கிறதுக்காக நான் ஒரு க்ரௌன் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன், மணிமகுடம் மாதிரி. அதை இப்போ க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன். இதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். கிளிட்டர் பேப்பர்லேயே சின்ன சின்ன டாட் மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட நோட் பேட் ரெடி ஆயிடுச்சு. பத்திரிக்கை அட்டையோட கடைசி பக்கத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் தான் நம்ம இப்போ வாழ்த்தட்டை செய்ய போகிறோம். இப்போது அதை ரெண்டாக மடிச்சுக்கிறேன். மடித்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது பிளாக் கலர் கிளிட்டர் ஷீட்டில் நான் மீசை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கிளிட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் பெயிண்ட் வச்சு அழகாக வரையலாம். இப்போது இதில் நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறேன். இந்த க்ரீட்டிங் கார்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த மீசையோட ஷேப் ரொம்ப அழகாக வந்துருந்தது கட் பண்ணுறப்போ. இப்போது நான் சிடி மார்க்கர் எடுத்து இதில் வாழ்த்து எழுதிக்கிறேன். அடுத்தது க்யூட்டான வால் ஹேங்கிங் செய்கிறதுக்காக நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். அது இது மாதிரி நேராக அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போது சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அதில் க்ளூ போட்டு இது மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்படி ரெண்டு ஸ்டிக்கையும் நல்லா ஒட்டிக்கோங்க. இது காஞ்சதுக்கப்புறமா நான் இப்போது பீட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன நம்ம பாசி ஊசி மணிலெலாம் இருக்க அந்த பீட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் இப்போ நான் அப்பான்ற லெட்டரில் ஒட்ட போகிறேன்.
ஃபஸ்ட்டு பென்சிலில் நீங்கள் அப்பான்ற மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ போட்டு இந்த பீட்ஸ் வச்சு ஒட்ட ஆரம்பிங்க. இது ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நான் இன்னும் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டுறேன். இப்போ பின்னாடி மாற்றத்துக்காக உள்ள நூலை அட்டாச் பண்ணிக்கிறேன். சைடில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் ஒட்டிட்டேன். இப்போ இந்த வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக குட்டியாக இருந்தது. இந்த பரிசு பொருட்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.